ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஆர்டர் போட்டிருந்தோட ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்டு, இது எவ்வளோ ப்ரைஸு, அண்ட் தென் இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையான்றதை பார்ப்போம். சரி ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து நான் வந்து ரெட்மி 10Eன்ற ஒரு ப்ராடக்ட், அதாவது ரெட்மி 10Eன்ற நியூ ஆண்ட்ராய்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு பேட் ரிவ்யூவாக இல்லை குட் ரிவ்யூவான்றதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பார்த்தா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட் நான் பில்லை காமிச்சிடுறேன். நான் இவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கும் பாருங்கள், இன்வாய்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு சி 7774 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஆஃபர்ஸில் வந்து வாங்கினேன். ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைம் வந்து யாரெல்லாம் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கம்பல்சரி ஒரு 300 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்டை பார்த்துடலாம். பாருங்கள் கைஸ், இதான் நான் ஆர்டர் பண்ணேன், ரெட்மி 10A ப்ரோ மொபைல். சரி ஓகே, இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நான் மொபைலை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடுறேன். மொபைலை வெளியே எடுத்தோன்னே அழகாக வந்து பவுச் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி மொபைலை பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கவர் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேமராவும் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து மொபைலை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு, அதாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்பேஜ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக் பேனல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக கிரே கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு யூபின் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நம்ம சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சிம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இந்த யூபின் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபோனோட சார்ஜிங் அடாப்டர் அண்ட் தென் வந்து கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ப்ராடக்டில் கொடுத்துருக்காங்க. 7000 அதாவது 8000 கிட்ட நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். சரி ஓகே கைஸ், அப்புறம் இதை பற்றி என்னென்ன கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபோனை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு எம்ஐன்னு வந்து ஷோ ஆகுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் நான் மொபைல் வாங்கி ஓப்பன் ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல செட்டிங்ஸ் எல்லாமே கேட்கும், நீங்கள் எதுலாம் செட் பண்ண போகிறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கினா நம்ம எப்பவுமே செட் பண்ணுவோம். ஸோ மேலே என்னோட லெட்டராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, இது வந்து டெம்பர் கிளாஸ் மாதிரி ஜஸ்ட்டு டெம்பரரியாக ஒத்து வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மொபைல் துணி ஸ்க்ரான்ச்சஸும் ஆகக்கூடாது ஸ்க்ரீனுக்குன்றதுக்காக இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும், எம்ஐ 125 யோ சலூன் அப்படின்ற சொல்லிட்டு காட்டுவாங்க. ஒரு அட்ராக்டிவ் லுக்காக தான் இருக்குது ஃபோன் பார்க்கறதுக்கு, நீங்கள் பாருங்களேன் என்ன ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவ் லுக் கொடுக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிளாசிக்காக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் மொபைல். சரி நான் இப்போ இது வந்து இது கொடுக்குறேன், கொடுத்து லாங்குவேஜ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்தியான்னு கேட்கும், அதையும் நான் ஓகே கொடுத்துக்குறேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணுற எல்லா மொபைலுக்கும் வந்து நம்ம செட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதனால் எதுவும் ஒன்று கிடையாது. ஸோ இதெல்லாமே அக்ரி அக்ரி கொடுத்துட்டோன்னா அடுத்து மூவ் ஆன் ஆகிப்போயிடும். ஸோ இப்போ மொபைல் வந்து எனக்கு வந்து எல்லா செட்டிங்ஸும் வந்து ஓகே அப்படியும் எனபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செக் அவன்கிட்டு தான் இல்லை வேண்டாம், நான் வந்து கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட நெட் கனெக்ட் கேட்குது. ஸோ இப்போது நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒன்லி லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் எதுனா கேட்குதுன்னா நீங்கள் எதனா செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம், தட் இஸ் யுவர் பர்சனல். ஸோ ஓகே, ஸோ வால்பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே கேட்கும், அதாவது லான்ச்சர் நம்ம எது வேணாலும் செட் பண்ணிவிட்டு அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லோடிங் ஆப்ஸ், இதுக்கு வந்து இன்பில்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாமே வந்து லோடிங் ஆகும் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. எம்ஐயில் வந்து இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி 2022 லான்ச் ஆன ப்ராடக்ட். ஸோ அது வந்து இவ்வளோ ப்ரைஸில் வந்து நம்ம கிடைக்கினா கண்டிப்பாக ஒரு அஃபர்டபுளானது தானே. சரி ஓகே, இதுக்கு ஃபோனுக்குள்ளே இருக்கிறதுலாம் பார்த்துட்டோம், ஃபோன் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றது இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்கள்.
சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்களேன். 5000 mAh பேட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்பாக்ஸாகவே கொடுக்குறது அந்த மாதிரி, அதாவது சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சா அதில் ஃபோனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு அனேபிள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காங்கன்னா நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேம் விளையாடுறவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கும். சரி, அதுக்கடுத்து வந்து கேமராவில் வந்து 13 MP கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இது இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 4 GB வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன், 64 GB வந்து நம்மளோட ரோம், அதாவது ரேம் ரோம் ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்களேன். சின்ன சின்னதாக ஸோ இங்கேயும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரி, ஓகே கைஸ், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேணுமோ எல்லாமே செட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், அவர் தான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ புக் பண்ணலாம். பை பை.